அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் வெளியான மார்க் ஆண்டனி திரைப்படம், எஸ் ஜே சூர்யாவுடைய அதே ஒரு விஷாலுடைய நடிப்பில் வெளியான திரைப்படம், ஒரு டைம் ட்ராவல் மூவியை ரொம்ப அழகாக நகைச்சுவையாக இந்த 90s 80s் காலகட்டத்தை கம்பேர் பண்ணி காமிச்சிருப்பாங்க. மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுக்கொண்டிருக்கிற அந்த படம். அந்த படத்தில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறீங்களா? படத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் படத்தினுடைய வெற்றி விழாவில் விஷால் பேசின விஷயம்தான் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது. பல்வேறு கலைத்துறை சார்ந்தவர்களும் விஷாலுக்கு வந்து கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கிறாங்க. அப்படி என்ன விஷால் சொன்னார் அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும்போது என்ன ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி 1 கோடியிலிருந்து 4 கோடி ரூபாய் அளவுக்கு பட்ஜெட்டில் நீங்கள் படம் எடுக்கக்கூடியவர் யாராவது இருந்தீங்கன்னா, இந்த சின்ன பட்ஜெட்டில் படம் எடுக்கிறவங்க யாராக இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு நீங்கள் எடுக்காதீங்க. ஊரில் போயிட்டு உங்கள் பிள்ளைங்க பேரில் வந்து நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு ஏதாவது காசை போட்டு வைங்க, இல்லை வந்து ஏதாவது நிலம் எல்லாம் வாங்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏற்கனவே 125 படம் வேறு வெளியே ரிலீஸ் ஆக முடியாமல் ரொம்ப பெண்டிங்கில் கிடக்கு, இந்த மாதிரி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எடுக்காதீங்க, உள்ளே அந்த மாதிரி பட்ஜெட் வச்சுருக்கிறவங்க யாரும் உள்ளே வராதிங்கன்ற மாதிரி விஷால் பேசியது மிகப்பெரிய ஒரு விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. எப்படி விஷால் இதை சொல்லலாம்? ஒரு திரைத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் ஆரம்ப இவர் அடிமட்டத்திலிருந்தான் மேலே வந்திருக்கிறாரு. நீ ஒரு பெரிய படத்தை வந்து, இவருக்கே இந்த படம் ஒரு கம்பேக் தான், இதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு பேசப்படவே இல்லை. இரும்பு திரை மாதிரியான ஒரு சில படங்களை தவிர பெரிய அளவுக்கு எந்த படங்களும் பேசப்படலை. இப்போ இவரே இப்படி சொல்கிறாருன்னா ஏன் இந்த மாதிரியான வார்த்தை அவர்கிட்டேருந்து வருதுன்றத பல தரப்பிலிருந்தும் பல மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இப்படி சின்ன பட்ஜெட் படம்லாம் வராதிங்க அப்படின்னு சொல்கிறது மூலமாக பெரிய பட்ஜெட் படங்கள் அல்லது வந்து இந்த பேன் இண்டியா லெவலில் நாங்கள் எடுக்க போகிறோம்னு சொல்லக்கூடிய படங்கள், அதற்கு நடிக்க அதில் நடிக்கக்கூடிய விஜய் அஜித் அதே போல் வந்து ரஜினி விஜய் இந்த மாதிரியான பெரிய ஹீரோஸ்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு கொடுக்கணுன்ற மாதிரி சொல்ல வராரா, இல்லை அந்த மாதிரி பேன் இண்டியா மூவிஸுக்கு மட்டும்தான் இங்கே வந்து ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்ல வராரா, இல்லை என்ன சொல்ல வராருன்றது ஒன்றுமே புரியலை. விஜய் அஜித் அதே போல் ரஜினி கமல் இந்த மாதிரியான பெரிய ஹீரோஸை பொறுத்த அளவுக்கு அவங்க அவங்களுடைய பட்ஜெட்டே வந்து 100 கோடிக்கு மேலே 200 கோடிக்கு மேலே தான் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட படங்களுக்கு மட்டும்தான் வந்து இங்கே இடம் இருக்குது. இந்த 4 சின்ன சின்ன படத்தில் வரலாம் இடம் இல்லைன்னு சொல்கிறதுலாம் வந்து அப்பட்டமான ஒரு ஆதிக்கமான, அதாவது சினிமா துறையில் இருக்கக்கூடிய ஒரு ஆதிக்க மனப்பான்மையாகத்தான் பார்க்க முடியும். ஏன்னா சின்ன பட்ஜெட் படங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்குன்றத சமீப காலத்தில் எடுத்து நம்ம பல்வேறு படங்களை குறிப்பிட்டு சொல்ல முடியும். உதாரணத்துக்கு நம்ம லவுட்டோடவே எடுத்துக்கிட்டால் கூட 5 கோடிக்கு தான் அந்த படம் எடுத்ததாக சொல்லப்பட்டுச்சு, ஆனால் இன்றைக்கி வந்து 100 கோடி ரூபாய் அந்த பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து அவங்க சேர்ந்துருக்குறாங்க. அயலி மாதிரியான வெப்சீரிஸ் எடுத்து அது ரொம்ப சின்ன பட்ஜெட் தான், ஆனால் அதுவும் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறிச்சு. இப்படி சின்ன பட்ஜெட் படங்களே வந்து நிறைய படங்கள் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியும். மிகப்பெரிய வெற்றியை சந்தித்த படங்கள் தான் காக்கா முட்டை மாதிரியான படங்கள்லாம் 1 கோடி 2 கோடி தான் பட்ஜெட். அந்த படம் மகேந்திர சிங் தோனியே கூப்பிட்டு வந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல படைப்பாக அது கொடுக்கப்பட்டது. அதுபோல் எல்கேஜி படம் ஆர்ஜே பாலாஜினுடைய தயாரிப்பில் அவர் நடிப்பில் வெளியான படம், பல்வேறு அரசியல் கட்சிகளை ரொம்பவே சட்டையராக எடுக்கப்பட்ட ஒரு படம், 3 கோடியில் தான் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த படத்தினுடைய பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட 3 கோடியில் எடுக்கப்பட்ட அந்த படத்தினுடைய வருவாயை பார்த்துமே நம்ம கிட்ட 18-20 கோடிக்கு மேலே வந்து வருவாய் அதில் வந்து பெறப்பட்டது, அந்த கலெக்ஷன் கிடச்சிது. ராட்சசன் படம் அதுவும் வந்து ரொம்ப லோ பட்ஜெட் படம் தான், அந்த படமும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றது. ஒரு சைக்கோ த்ரில்லரான ஒரு படம், அந்த படத்தை வேறு மாதிரியான ஜோனில் இது மாதிரி இது மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமே இதுதான். எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு படத்தில் எடுத்த உடனே ஒரு மாஸ் என்ட்ரி, படத்தில் 1-5 பாட்டு 2 ஃபைட்டு, ஹீரோக்கு மட்டுமே தனியாக ஒரு பிஜிஎம் போட்டு பெரிய அளவுக்கு ஹீரோக்கு காட்டுறது, இந்த தெலுங்கு படத்தில் பாலைய படத்தில் தான் அந்த மாதிரி நடக்கும். ஆனால் அதே கான்செப்ட் தான் இன்றைக்கி வரைக்குமே இந்த மாஸ் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி ரஜினி கமல் அஜித் விஜய் இப்படி எல்லாருக்குமே இதே பிரச்சனை தான். இதில் இன்னொரு கூடுதலான பிரச்சனைனா ஹீரோயினுக்கு ஒரு பெரிய இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும். இப்படி ஒரு கடந்த காலத்தில் எப்படி ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணாங்களோ அதே விஷயத்தை கொஞ்சம் பிரம்மாண்டமாக ஃபாலோ பண்ணணும். கதையில் வந்து இவங்க பெரிய அளவுக்கு ஈடுபடுறாங்களான்னு கேட்டால் எந்த அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நம்மளால் சொல்ல முடியாது. தொடர்ச்சியாக பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்ட தமிழ் படங்களை மட்டுமே நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரு சில படங்களை தவிர மிச்சம் எல்லா படமுமே வந்து போட்ட காசை மட்டும்தான் எடுத்திருப்பாங்களே தவிர பெரிய அளவுக்கு ஹிட்டு கொடுத்துச்சான்னா ஹிட்லாம் அந்த அளவுக்கு கொடுக்கல. ஏன்னா அவங்க பாறை ஃபுல்லாகவே வந்து இந்த பேன் இண்டியா லெவல் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. இப்போ அந்த பேன் இண்டியா லெவல் நம்ம எடுக்கிறதா இருந்தால் அதற்கேற்ப கதை வேணும், அதற்கேற்ப கதைக்களத்தை அமைக்கணும், ஹீரோக்கு தகுந்த மாதிரி கதையை மாற்றணும். பொதுவாகவே தமிழ் திரைப்படங்களை தவிர்த்து இந்த கேரளா மாதிரியான ஹாலிவுட் மாதிரியான படங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கதை தான் ஹீரோவே, ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு தான் ஹீரோக்கு ஏற்ற மாதிரி கதையை கொண்டு வந்து இல்லை குடும்பத்து கதையை சப்ஜெக்ட் சேர்த்து இந்த அண்ணாத்த மாதிரியான படங்கள்லாம் எப்படிப்பட்ட விமர்சனம் சந்திச்சிருந்து நமக்கு நல்லாவே தெரியும். ஏதோ 3 நாடகத்தை ஒன்றா சேர்த்துட்டாங்கன்ற மாதிரிலாம் விமர்சனம் வரப்பட்டது. பீஸ்ட்டும் பெரிய அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை. ஆனால் இந்த மாதிரியான படங்கள் இப்போ வந்த விக்ரம் ஜெயிலர் படமே வந்து இந்த கம்பாரிசன் பண்ணி போடக்கூடிய அளவுக்கு நிலைமை வந்துச்சு. ஏன் இதுலேயும் பையனுக்காக தான் சண்டை போகிறாரு, அதுலேயும் பையனுக்காக தான் சண்டை போகிறாரு, இதுலேயும் ஒரு போலீஸ் அவசராக இருக்கார், அதுலேயும் ஒரு போலீஸ் அவசராக இருக்கார், இப்படி ஒரே மாதிரியே கதை எடுத்து வச்சுட்டு யாரை ஏமாத்துறீங்கன்ற மாதிரி பல்வேறு விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. ஆனாலும் ஏதோ ஒரு வகையில் அந்த படம் வந்து மக்களை வந்து சந்திச்சு ஓரளவுக்கு அந்த படம் வந்து வெற்றி அடைஞ்சிருச்சு, எதிர்பார்த்த அளவுக்கு வருமானமும் அதில் கிடைச்சிருச்சு. ஆனால் எல்லா படங்களும் அந்த மாதிரி கிடைக்குமான்னு கேட்டால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன்னா பேன் இண்டியான்ற அதே மோட்டோவிலே செயல்படுறதுனால இவர்களால்
கதைக்களத்தை ரொம்ப மக்களோடு மக்களுடைய உள்ளத்துக்கு நெருக்கமாக மக்களுடைய வாழ்வியலுக்கு நெருக்கமாக எடுக்க முடியுமான்னு கேட்டால் அப்படி எடுக்க முடியாது. ஏன்னா இதன் மூலம் இந்த பேன் இண்டியா படம்ன்றதே ஒரு ஃபேண்டசியை பேஸ் பண்ணி அது அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்தால்தான் இந்த விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட்டை உள்ளே கொண்டு வர்றது, இப்படி பலதரப்பட்ட சிஜி ஆர்டிஸ்ட்டை உள்ளே கொண்டு வர்றது, பெரிய அளவில் வந்து ஹாலிவுட்ல இருந்தோ இல்லை பாலிவுட்ல இருந்தோ நடிகர்களை இறக்குமதி பண்ணுறது மாதிரியான தேவைகள் இருக்கும். ஆனால் சின்ன பட்ஜெட் படங்களை பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது. அன்றாட மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை, அன்றாட மக்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள், அவர்கள் கேட்ட விஷயங்கள், அவர்கள் அனுபவித்த விஷயங்களை வந்து படமாக எடுக்கக்கூடிய ஒரு நல்ல வேலையை வந்து சின்ன பட்ஜெட் படங்கள் செய்கிறாங்க. அப்படிப்பட்ட படங்களை வெளியே விடக்கூடாது. அதாவது அந்த மாதிரி படம் எடுக்கிறவனே வராதிங்கன்னு சொல்கிறதெல்லாம் என்ன மாதிரியான மனநிலைன்றது தெரியல. ஒருவேளை இந்த தரத்தில் இருக்கக்கூடிய நடிகர்கள் வாழணும், இல்லை இந்த மாதிரியான ஹை பட்ஜெட் படங்கள் தான் வந்து ஓடணுன்ற மாதிரியோட மென்டாலிட்டியில் விஷால் இருக்காரான்றதும் தெரியல. விஷாலுக்கு கடுமையான குற்றச்சாட்டுகள் வருவதுக்கு அது ஒரு நியாயமான குற்றச்சாட்டாக தான் பார்க்கப்படுகிறது. பொதுவாக இந்த ஸ்மால் பட்ஜெட் படம், அந்த சின்ன பட்ஜெட்டில் எடுக்கக்கூடிய படங்களுக்கு வந்து திரையரங்கிலேயே பெரிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கறதில்லைன்ற ஒரு குற்றச்சாட்டும் ஒரு மன வருத்தமும் பல்வேறு சின்ன சின்ன இயக்குநர்களுக்கு இன்றளவுக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்குன்றத நம்ம வெளிப்படையாக பார்த்தாலே நமக்கு தெரியும். ஏன்னா இந்த சன் பிக்சர்ஸ், ரெட் ஜெயின் மாதிரியான அசுரபலம் கொண்ட நிறுவனங்கள் களம் இறங்கினதுனால பல்வேறு தியேட்டர்ஸ் அவங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வராங்க. உதாரணத்துக்கு ஒரு 1000 தியேட்டர் இருக்குது அப்படின்னா அந்த 1000 தியேட்டரில் ஒரு நாளைக்கு 5 ஷோ போதுன்னா 5000 ஷோவையும் இவங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்து அந்த ஒரு வாரத்தில் போட்ட காசை எடுக்கணுன்றதுக்காக வேற எந்த திரைப்படங்களும் கொடுக்காம நீங்கள் ரோகிணி போனாலும் சரி, இல்லை உதயம் போனாலும் சரி, இல்லை குரம்பட்டில் இருக்கிற வெற்றி போனாலும் சரி, எந்த தியேட்டருக்கு போனாலும் இப்போ விக்ரம்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டா அந்த விக்ரம்ன்ற படம் தான் எல்லாத்துலையுமே ஓடும். ஜெயிலன் படம் எடுத்துக்கிட்டு அந்த ஜெயிலன்ற படம் மட்டும் தான் எல்லா இடத்துலையுமே ஓடும். அந்த மாதிரியான நேரத்தில் வேற எதுவும் படமே வராமல் இருக்குதா, இல்லை படத்துக்கு பற்றாக்குறையாக இருக்கான்னு பார்த்தா அப்படி எதுவுமே இல்லை. பல்வேறு படங்கள் கிடப்பில் கிடக்கும். இருந்தாலும் இந்த மாதிரியான பெரிய பட்ஜெட் படங்கள் வந்து ஓடணும், போட்ட அந்த 400 கோடி 500 கோடியை வந்து எடுக்கிறதோட மேற்கொண்டு நம்ம வந்து வருவாயை பெறணுன்ற ஒரு நோக்கத்தோட இந்த மோனோபோலிங்கிற மாதிரியான விஷயத்தில் வந்து தொடர்ச்சியாக செயல்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்களையும் குறிப்பிடுறாங்க. இந்த மாதிரியான ஆதிக்க மனப்பான்மை கொண்ட இந்த கலைத்துறையில் நாங்கள் மட்டும்தான் இங்கே வந்து நிலைக்கணும், இல்லை எங்கள்கிட்ட மட்டும்தான் எல்லா படமும் வரணும், நாங்கள் சொல்கிறது தான் சட்டங்கிற மாதிரியான விஷய அந்த மனப்பான்மை இருக்கக்கூடிய சன் பிக்சர்ஸ் மாதிரியான ரெட் ஜெயின் மாதிரியான இதில் அரசியல் பின்புலமும் இருக்குது. இப்போ திமுக வந்துட்டு அப்போ ரெட் ஜெயின்ஸோடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும், அதிமுக வந்தால் இந்த ஜாஸ் சினிமாஸ் மாதிரியான ஆதிக்க நிலை வந்து அதிகமாக இருக்கும். இப்படி அரசியல் காரணங்களாலும் பல்வேறு படங்கள் புறக்கணிக்கக்கூடிய வேலையும் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இதில் இன்னொரு கொடுமை என்னன்னா, சரி நமக்கு தியேட்டர் தான் கிடைக்கல, ஓடிடியிலையாவது போய் விடலான்னு பார்த்தா அங்கே இதை விட பெரிய கொடுமை. ஏன்னா ஓடிடியை பொறுத்த அளவுக்கு அவங்க வந்து அந்த ஆபாசமான காட்சிகளுக்கு ரொம்பவே வரவேற்பு கொடுக்கறது, அடிதடி காட்சிகள் இரத்த காட்சிகளுக்கு வரவேற்பு கொடுக்கறது, அதே மாதிரி இயக்குநருடைய அந்த சுதந்திரத்திலையும் இயக்குநருடைய அந்த எண்ணத்தில் வந்து இவங்களுடைய எண்ணத்தை புகுத்துறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. கதையில் கூட கைய வைக்கக்கூடிய பல்வேறு வேலைகள் கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து நடத்திட்டு இருக்கு. ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரியான ஹாட்ஸ்டார் மாதிரியான இன்டர்நேஷனல் நிறுவனங்களோட போட்டி போடக்கூடிய இந்த லோக்கல் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இவங்களும் அந்த தரத்துக்கு உயரணும் அப்படின்னா நமக்கு அந்த மாதிரியான கண்டென்ட் தான் வேணுன்றதுக்காக இவங்களை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பட்ஜெட் படம் எடுக்கக்கூடிய இயக்குநர்களையும் அந்த படத்தையுமே வந்து பெரிய அளவுக்கு ஆதரவு கொடுக்கறது இல்லைன்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளும் வருகிறது. திரைத்துறை சார்ந்து விஷால் பேசிய கருத்துக்கும் பல்வேறு விமர்சனங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது. எடிட்டர் லெனின் என்ன சொல்லியிருந்தார்னா, 8.5 லட்சத்தில் ஒரு படம் எடுத்திருக்கோம், நல்ல நவீன தொழில்நுட்பத்தை வச்சு அதை எடிட் பண்ணி 2 நாள்லேயே அதை நாங்கள் முடிச்சிட்டோம், அதாவது இந்த பட்ஜெட் தான் ஒரு படத்தினுடைய தரத்தை நிர்ணயிக்கல அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை குறிப்பிடுறாரு நடிகர் போஸ். இயக்குநரும் நடிகருமான போஸ் என்ன சொல்கிறாருன்னா, 100 கோடி போட்டு எதுக்கையா படம் எடுக்கிறீங்க, ஏன்னா யாரும் அதை கேட்கறதுக்கு ஆள் இல்லை, அதனால இஷ்டத்துக்கு எடுக்கிறாங்களே, சரி ஒரு நல்ல கதையை கொடுக்குறாங்கன்னா கதையும் இல்லை, வெறும் பிரம்மாண்டத்தை காட்டணும் பிரம்மாண்டத்தை காட்டணும் தான் கதை எடுக்கிறாங்களே தவிர மக்களுக்கு தேவையான மக்களுடைய வாழ்வில் சார்ந்த கதை எடுக்கிறாங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே எடுக்கலைங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளும் தொடர்ச்சியாக வைக்கப்படுகிறது. இயக்குனர் லெனின் பாரதி வந்து ரொம்ப நீண்ட அறிக்கையை வந்து விகடனில் வந்து கொடுத்துருந்தார், அவருடைய பேட்டின்னு நினைக்கிறேன் அந்த பேட்டி கொடுத்துருந்தாரு, அதில் ரொம்ப பல கருத்துக்களை அவர் வந்து சொல்லியிருக்கார். விஷாலுடைய பேச்சை பார்க்கும்போது அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொழிலாளர்கள், இந்த சினிமா சார்ந்து கலைத்துறை சார்ந்து இயங்கக்கூடிய தொழிலாளருடைய வேலைக்கு வேட்டு வைக்கக்கூடிய வேலையை செஞ்சுருக்காரு. ஏன்னா பிரம்மாண்டமான ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த படம் பொதுவாக இந்த மாதிரி இந்த ஃபெஸ்டிவல் டைமில் தான் வந்து வரும், தீபாவளி பொங்கல் அந்த மாதிரியான ஃபெஸ்டிவல் டைமில் தான் வரும், அது வரைக்கும் அந்த வேலையாட்கள் வந்து வேலையே இல்லாமல் இருக்க முடியுமா? அப்போ அவங்களுக்கு வேலை கொடுக்குறதா இருந்தால் ஒரு 700 சம்பளம் வாங்குறாங்கன்னா பெரிய பட்ஜெட் படத்துக்கும் அதே சம்பளம் தான், சின்ன பட்ஜெட் படத்துக்கும் அதே சம்பளம் தான். இந்த மாதிரியான சின்ன பட்ஜெட் படம் எடுக்கிறதுனால தான் அவங்களோட வாழ்க்கையும் ஓரளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இவர் சொல்கிற மாதிரி நான் சின்ன பட்ஜெட் படம்லாம் வராதிங்கன்னு சொன்னால் அப்போ அவங்களுடைய எதிர்காலம்லாம் என்னன்றதுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குன்ற மாதிரியான கருத்தை வந்து இயக்குனர்
பாரதியை வந்து முன்வைக்கிறார். இது வந்து அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலை கூலி தொழிலாளிகளுடைய வேலையை மட்டுமே பறிக்குது, அந்த பார்வையை மட்டும் நம்ம பார்க்க முடியாது, இதுல விஷாலுடைய சுயநலம் இருக்குதோ அப்படிங்கிற மாதிரியான சந்தேகமும் இருக்குன்ற மாதிரியும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. ஏன்னா பெரிய பட்ஜெட் படங்கள் தான் வந்து ஓடணும், இந்த ஹீரோயிசமான படங்கள் தான் ஓடணுன்ற மாதிரியான நோக்கத்துல இப்ப அவருக்கு வந்து ஹிட் ஆயிடுச்சு அப்படிங்கிற நோக்கத்துல தான் அவர் பேசுறாரோ அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களும் எனக்கு இருக்குன்ற மாதிரி அதிருப்தியை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. பொதுவா இந்த பெரிய பட்ஜெட் படம் எடுத்து எடுக்கிறாங்க அப்படின்னா விஜய் அஜித்தா இருக்கட்டும் இல்ல ரஜினி கமலா இருக்கட்டும், பெரும்பான் இப்போ 100% ஒரு பணம் இருக்கு, அந்த பணத்தில் வந்து பெரும்பான்மையான பகுதி கிட்டத்தட்ட 65%, 70% நடிகர்களுடைய சம்பளத்துக்கே போயிடுது. மீதி இருக்கக்கூடிய 30%, 35%, 40% வச்சு எப்படி ஒரு பிரம்மாண்டமான படத்தை கொடுக்க முடியுன்ற கேள்வி தொடர்ச்சியாக பல்வேறு சினிமா சார்ந்த விமர்சகர்கள் வந்து முன்வைக்கிறாங்க. அதை அந்த கதையில தான் இப்பயும் நடந்துகிட்டு இருக்கு. விஜயனுடைய படத்துக்கு வந்து 180 கோடி கேட்கிறாருன்னா அதை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆலமரம் கொண்ட மிகப்பெரிய ஒரு அசுரபலம் கொண்ட நடிகர்கள் இருக்கக்கூடிய இயக்குநர்கள் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த டைம்ல சின்ன படங்கள் வருவதனால தான் மக்களால் ஓரளவுக்காவது இந்த லவ் டுடே மாதிரியான நடக்கக்கூடிய பிரச்சனையை பேசக்கூடிய படங்கள், லவ் டுடே மாதிரியான ராட்சசன் மாதிரியான அயலி மாதிரியான படங்களை பார்க்கும்பொழுது ஓரளவுக்காவது அவங்களுக்கு வந்து ஒரு மன திருப்தி இருக்கு. பெரிய பெரிய படத்துக்கு வந்து ஏன்னா எல்லா தேட்டருமே வாக்கு போய் பண்ணிட்டாங்கன்னா சின்ன படத்துக்கு வாய்ப்பே இருக்காது. இப்படி ஒரு படம் வந்துச்சுன்றதே யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு வரைக்குமே ஜேபி சாட்பேட்டா இந்த மாதிரியான படங்களை தியேட்டரில் போடுங்கன்ற மாதிரியான கோரிக்கைகள் இன்னுமே இருக்கு. ஏன்னா அது வந்து மக்களுடைய கடந்த கால நிகழ்வுகளையும் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளையும் அவங்களுடைய வாழ்வியலையும் பேசக்கூடிய படங்களாக தான் இருக்கு. அப்படிப்பட்ட படங்களுக்கும் இன்றளவுக்கும் மக்கள்கிட்ட ஆதரவு இருக்கு. சின்ன சின்ன படங்கள் மூலமாக லவ் டுடே மாதிரியான அயலி மாதிரியான காக்கா முட்டை மாதிரியான படங்களால மக்களுடைய வாழ்வியல பேச முடியுது. ஆனால் பெரிய பட்ஜெட் படங்களில் வந்து அந்த அளவுக்கு பேச முடியுதானா, பேச முடியல அப்படிங்கறதான் இங்க உண்மை. இதையெல்லாம் விஷாலுக்கு புரிஞ்சிருக்கா இல்ல தெரிஞ்சும் தெரியாம நடிக்கிறாரான்றதெல்லாம் தெரியல. ஏன்னா தமிழ் சினிமா அவனுடைய போக்கு மாற வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்களிடையே இப்போ வந்து எழுந்துடுச்சு. நீங்க சும்மா வந்து ஓப்பனிங்ல வந்து ஒரு பிஜிஎம் கொடுக்கறது, பெரிய ஒரு இன்ட்ரோ கொடுக்கறது, இதெல்லாம் நிறுத்திட்டு கதைக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்ற ஒரு அழுத்தம் வந்து மக்கள் தரப்பிலிருந்தே இந்த மாதிரியான அழுத்தங்கள் எல்லாம் கொடுக்கப்படக்கூடிய நிலையெல்லாம் உருவாகிடுச்சு. இனி அந்த பெரிய பட்ஜெட் படங்கள் இந்த பெரிய பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமாக எடுக்க போகிறோம், நாங்கள் வந்து பேன் இண்டியா லெவலில் எடுக்க போகிறோன்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு நல்ல விஷயம்தான். பட் ஆனால் அதை தாண்டி நீங்கள் மக்களுக்கு என்ன கொடுக்க போறீங்கன்றதான் இங்கே முக்கியமானது. சின்ன பட்ஜெட் படங்கள் தான் மக்களுடைய சந்தோஷத்தையும் மக்களுடைய வாழ்வியலையும் வெளிப்படுத்துதே தவிர பெரிய படங்கள் வந்து அந்த அளவுக்கு வெளிப்படுத்தலை. ஏன்னா இது பலமுறை இந்த கருத்து சொல்வதற்கான காரணம் நடைமுறையில் அப்படி தான் இருக்குது. இந்த விஷயத்தை விஷால் எப்படி புரிஞ்சுக்கிட்டாருன்றது தெரியல. உள்ள அவருடைய கருத்தில் வந்து அவர் வெளிப்படையாதாவது நார்மலாக பேசியிருந்தால் கூட பேசியிருக்கலாம், அல்லது உள்நோக்கத்தோடு பேசியிருந்தாலும் பேசியிருக்கலாம். இருந்தாலும் இன்றைய நடைமுறையில் திரைத்துறை என்பது மிகப்பெரிய தாக்கத்தை மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்துது. அப்படிப்பட்ட படங்கள் வருவதற்கு தான் இங்கே வந்து மக்கள் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே தவிர பெரிய பட்ஜெட் படம் வந்தால் தான் அங்கே பார்ப்பனு யாருமே சொல்லலை. விஷால் தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லது திருத்தி கொள்ள வேண்டும், திருத்திப்பாரு நம்ம நம்புகிறோம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ.